வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாங்க. 2024 மற்றும் 25 ஆண்டுகள்ல போக்குவரத்து கழகங்கள்ல காலி பணியிடங்கள் எப்பொழுது எடுக்க போறாங்க, 2023 போஸ்டிங் முடிவடைந்ததா, இதை பற்றி எல்லாமே ஒரு முழுமையான தகவல் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தமிழக போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி உள்ளிட்ட அனைத்து பணியிடங்களுமே காலியாக இருக்கு. கடந்த 10 ஆண்டுகளாகவே போக்குவரத்து துறையில் சரிவர நியமனங்கள் இல்லை. போக்குவரத்து துறையில் எப்போ சார் பணி நியமனத்தை தொடருவீங்க அப்படின்ட்டு அனைத்து தரப்பு மக்களுமே கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி உள்ளிட்ட அனைத்து பணியிடங்களுமே நிரப்புறதுக்குண்டான ஒரு அறிவிப்பை நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோங்க. ஸோ 2024 இந்த அறிவிப்பு எப்போ சார் வெளியிட போகிறாங்க அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் முழு நேரம் ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. அது எப்போ சார் நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ற ஆண்டு 2023 பணி நியமனங்கள் 99.9% முடிவடைந்து விட்டதுங்க. ஆல்ரெடி பணி நியமன ஆணைகள் பெற்றவர்கள் ட்ரைனிங் பீரியடில் இருக்காங்க. ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1% முடிவடைந்துடும். முடிவடைந்த உடனே இவர்களுக்கு பணி நியமன ஆணைகள், புதிய பணி நியமனத்திற்கான அறிவிப்புகள் அனைத்தையுமே வெளியிட போகிறாங்க. ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகங்களில் ஜாயின் பண்ணணும், என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2024 ஆட்சேர்ப்பு அறிவிப்பு விரைவில் வெளியிட போகிறாங்க. ஸோ டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து பணியிடங்களுமே நமக்கு வெளியிட போகிறாங்க. இந்த அறிவிப்பு அதி விரைவில் வர இருக்கு. நீங்கள் அதுக்குள்ளார உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்தால் மட்டும்தான் உங்களால் செயல்பட முடியுங்க. ஸோ மக்களே கவலையப்பட வேண்டாம், போக்குவரத்து துறை சம்மந்தமான அனைத்து செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.